வணக்கம் மாணவர்களே. ஸோ வகுத்தல் பேசிக்கான ஒரு உத்தி வந்து மொதல் வீடியோவில் காட்டியிருந்தேன். இப்போ இன்னொரு ஒரு உத்தி, சில பிள்ளைங்களுக்கு இந்த எண்கள் 3 எண் இருக்கும்போது செய்ய முடியும், நிறையா நம்பர் வர 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 குழம்பி போயிடும். எதுக்கு சின்னமே சிம்பிளாகவே பிள்ளை வந்துடுது, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். சரியா, அவங்களுக்கு இந்த வழிமுறை சரி எப்படின்னு பார்க்கலாம். மொளை சொல்லிட்டேன் சார், உள்ள வெளியே அப்படின்னு சொல்லியிருந்தேன், இதான் வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, வகுத்தல் செய்யும் போது எப்பயும் போல் 4 வெளியே போட்டுக்கிறீங்க. போட்டிங்களா? ஸோ போட்டுட்டு வகுத்தல் கோடு பாருங்கள் எப்படி போடுறோன்னு. ஓகே, நேராக இழுத்துட்டேன் கோடு சார். சரிங்களா, நீட்டாக போட்டிருக்கேன் சார். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் டிஃப்ரெண்ட் பேனில் செய்கிறேன் பாருங்கள். வீட்டுக்குள்ளே உள்ள எண்ணில் மொத நம்பரை மட்டும் எடுக்கிறோம். என்ன இருக்குது மொதல் எண்ணு? 4. 4 மட்டும் போட்டுக்கிறோம். போட்டிங்களா? போட்டுட்டு 4 மட்டும் வகுக்க போகிறோம். 4 வாய்ப்பாடு இருக்கா பாருங்கள். 1 4 4. ஸோ 1 ÷ 4 4 போட்டு செஞ்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு மீதம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேயா? ஸோ நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் 2 2 கோத்தாவாக எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவீங்க, 2 2 கோத்தாவாக எடுத்து தான் கணக்கு செய்ய போகிறீங்க. சரியா? ஸோ பாருங்கள், 2 2 கோத்தானா என்னன்னா பாருங்கள், சார் வந்து ஒரு நம்பர் முடிஞ்சு 2 கோத்தா எடுத்துட்டேன். சரியா? ஸோ எனக்கு கிடச்ச மீதத்தை நான் என்ன பண்ணுவேன், இங்கே எழுதிடுவேன். அடுத்த எண் இருக்குல்ல, அந்த எண்ணை அந்த எண்ணுக்கு பக்கத்தில் எழுதணும். நன்றாக பாருங்கள், நம்மளுக்கு கிடச்ச மீத எண்ணை எடுத்து அடுத்த பேத்தால் எழுதிட்டு அதுக்காக 4 அடுத்த எண்ணை எடுத்து இங்கே எழுதிடுவீங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன எண்ணு இருக்குது? 5 இருக்கின்றது. 5 இருக்கா பாருங்கள், இல்லை. ஸோ 4 எடுக்கலாம், 5 விட குறைவாக உள்ளது. 1 ÷ 4 1 ÷ 4 4. ஸோ நம்மளுக்கு அடுத்த மீதம் 1. ஸோ சார் என்ன சொன்னேன், மீதத்தை எடுத்து இங்கே போட்டுக்க சொன்னேன். அடுத்த எண்ணெய் 6 தானே, 6 பக்கத்தில் போட்டுக்கோங்க. புரியுதா? ஸோ 16 இருக்குது பாருங்கள். 16 இருக்கா? இருக்குது. 4 ÷ 4 16. ஸோ நம்மளுடைய விடை பாருங்கள், 1 1 4, அதாவது 114. சரியா? ஸோ இன்னொரு உதாரணம் காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். மறுபடியும் இதான் உள்ளே வரும், இது வெளியே வரும். ஸோ வெளியே உள்ள நம்பர் போட்டுக்கிட்டீங்க, அதன் பிறகு வகுத்தல் கோடு போட்டுக்கங்க. வகுத்தல் கோடு நீட்டாக எடுத்துக்க சொன்னேன் சார். ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுதிட்டோம், கோடு போட்டுட்டோம். ஸோ கோடு போட்டு மொதல் நம்பர் தான் எடுத்துறீங்க, எழுதுறீங்க. ஸோ மொதல் நம்பர் எடுத்து எழுதிட்டீங்க 5. ஸோ அது பிறகு சார் என்ன சொன்னேன், 2 2 பெட்டியாக கோடு போட்டு சொன்னேன். ஸோ பரிட்சை தாளில் வந்து பெட்டிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 நம்பர் எழுதுகிற அளவுக்கு கோடு போட்டுக்குங்க. ஓகேயா? ஸோ 3 நம்பர் இருக்கிறதுனால 3 பாகியான் பிரிச்சிருக்கேன் சார். கூட இருந்துச்சுன்னா கூட பிரிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், வாய்ப்பாடில் பார்க்க போகிறோம். 5 இருக்குது. ஸோ 5 விட குறைவாக இல்லை. ஸோ நம்ம 4 எடுத்துக்கிறோம். 1 4 4. ஸோ கழிச்சுன்னா விட வந்து 1 கிடைக்குது. இந்த 1 எடுத்து அடுத்த பெட்டியில் எழுதுறீங்க. எழுதிட்டிங்களா? அதன் பிறகு அடுத்த எண் என்னது? சுழியம். சுழியம் எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட 10 இருக்குது. 10 இருக்கா வாய்ப்பா இல்லை? இல்லை. 10 விட குறைவாக 8 இருக்குது. ஸோ இருநாள் 8 கழிச்சிங்கன்னா மீதம் 2. மீதத்தை எடுத்து இங்கே எழுதுறீங்க. அடுத்த எண் 8 இருக்கின்றது. 8 போடுறீங்க. ஸோ வாய்ப்பாளில் பார்க்குறீங்க, 7 4 28. ஸோ மேலே 7, கீழே 28 போட்டு கழிச்சிக்க வேண்டிதான். உங்களுடைய விடை 127. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், 267 ÷ 4. மறுபடியும் சார் சொன்ன மாதிரி நீட்டாக கோடு போட்டுக்கிறீங்க. ஓகே. ஸோ 2 ÷ 4 முதல் எண், முதல்ல உள்ள எண் வந்து 2. ஸோ சார் 2 போட்டுக்கிட்டேன். அதன் பிறகு கோடு கழிச்சிக்க சொன்னேன் உங்கள்கிட்ட நான். ஸோ கோடு கழிச்சிக்கோங்க.
சரியா கோடு கிழிச்சிட்டோம். ஸோ கோடு கிழிச்ச பிறகு முதல்ல இரண்டு இருக்கான்னு பார்ப்போம். வாய்ப்பாடலை இரண்டு இல்லைன்ற பட்சத்தில் மேலே சுழியும் பெருக்கள் நான்கு கோசம் போட்டு கோசம் பொருட்கள் நாலு கோசம். ஸோ இதம் இரண்டு கிடைக்கும். இந்த இரண்டு எடுத்து இங்கே எழுதிட்டு அடுத்த எண் ஆறு ஆறு எடுத்து எழுதிட்டீங்க சரியா. ஸோ இருபத்தாறுன்ற பட்சத்தில் பாருங்கள் ஐ நாள் இருபது ஆறு நாள் இருபத்தி நாலு ஏழு நாள் இருபத்தெட்டு. நம்ம ஆறு நாள் இருபத்தி நாலு எடுத்துக்குவோம். இருபத்தெட்டு பெருசாகிடுச்சு, அதோட சின்னது இருபத்தி நான்கு. ஸோ ஆறு நாள் இருபத்தி நான்கு போட்டு மீதம் இரண்டு. அந்த இரண்டு எடுத்து மேலே எழுதுறீங்க. அடுத்த எண் ஏழு, ஏழு எடுத்து எழுதிக்குவோம். இருபத்தி ஏழு. ஸோ வாய்ப்பாடு பார்க்குறீங்க ஐ நாள் இருபது ஆறு நாள் இருபத்தி நாலு ஏழு நாள் இருபத்தெட்டு. நம்மளுக்கு இருபத்தி நாலு தான் வேணும். ஆறு நாள் இருபத்தி நாலு போட்டுக்குங்க. மேலே ஆறு கீழே இருபத்தி நாலு போட்டு கழிச்சிங்கன்னா ஏழு நாள் போனால் மூன்று சரியா. ஸோ நம்மளுடைய மேலே உள்ள விட பாருங்கள் அறுபத்தி ஆறு. மீதம் உள்ள கேள்வியில் ஒரு ஹிண்ட்டு பாருங்கள், கடைசியாக நீங்கள் கழிக்கிற இடத்துல நம்பரில் மீதம் கிடச்சிச்சின்னா அதுதான் மீதம் சரியா. ஸோ மீதம் மூன்று. ஸோ இது இரண்டாவது வழிமுறை. பார்க்க வந்து நிறையா செய்கிற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி வந்துட்டு வீக்கான பிள்ளைங்களுக்கு இது சிறந்த வழிமுறை. குழம்பாது, நிறையா நம்பர் இருக்குன்னு செய்ய செய்ய பழகிடும் சரிங்களா. நன்றி.